ப்ளஸ் ஒன் கணக்கு பதிவியல் வணிகவியல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் ஒன் வணிகவியல் பாடத்தில் பாடம் 13 117வது பக்கம் சேவை தொழில்களில் பண்டக்காப்பு. இது கொஞ்சம் பெரிய பாடம். இந்த பாடத்தை தொடர்ந்து பார்த்து அதிக மதிப்பெண் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஃபஸ்ட்டு பண்டகக்காப்பு. பண்டகக்காப்பு அப்படின்னா என்ன நடத்தினா, பொருள்களை வியாபாரம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது பொருள்கள் உற்பத்தி பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுருந்து அப்புறம்தான் வியாபாரம் பண்ணணும். அப்போ 117 பக்கம் பார்த்திங்கன்னா பண்டக காப்புக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. பண்டக காப்பகம் என்பது பொருள்களின் சேமிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வணிக கட்டடம். அதாவது பொருள்களை வந்து பத்திரமாக வச்சுருக்கணும், அது வியாபாரம் செய்வதற்கு முன்னாடி எந்த விதமான சேதாரம் ஆகாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் பண்டக காப்பகம். வேர் ஹவுஸ், குடோன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் சேமிக்கப்படும் பொருள்கள் என்பது மூலப்பொருளாக இருக்கலாம், கட்டுமம் செய்யப்பட்ட பொருள்களாக இருக்கலாம், உதிரி பாகங்களாக இருக்கலாம், முடிவுற்ற பொருள்கள் அல்லது வேளாண்மை பொருள்கள் அல்லது உற்பத்தி பொருள்கள் இதெல்லாம் இருக்கலாம். அப்போ பண்டக காப்பகம் என்பது பண்டகங்களை வந்து பொருள்களை வந்து வியாபாரம் செய்வதற்கு முன்பாக பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பொருள்கள் வந்து முடிவுற்றிருக்கலாம், அல்லது பாதி முடிவுற்றிருக்கலாம், அல்லது கட்டுமம் செய்து ரெடியாக வச்சுருக்கலாம், அல்லது விவசாய பொருளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் மாணவர்களே. அப்போ பண்டக காப்பு என்பது பொருள்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடம். இந்த பண்டக காப்பினுடைய தேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரளவு உற்பத்தி, அதாவது பொருள்களை வந்து அதிக அளவு உற்பத்தி செய்கின்ற பொழுது விற்பனை குறைவாக இருந்தாலும் அதிக அளவு உற்பத்தி செய்து அதை வருஷம் பூரா வைத்திருந்து விற்பதற்கு இந்த பண்டக காப்பகம் பயன்படும். ரெண்டாவது பொருள்களுடைய தன்மை. இப்போ சில பொருள் வந்து விரைவில் வந்து கெட்டுப்போகும் தன்மையுடையதாக இருக்கும், அதை வந்து குளிர் சாதனம் செய்யப்பட்ட பண்டக காப்பகங்கள் வைத்திருந்து நீண்ட நாள் அவற்றை வைத்திருந்து வியாபாரம் செய்ய முடியும். மூணாவது பாயிண்ட், பருவகால உற்பத்தி ஆனால் தொடர் நுகர்வு. இப்போ ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா அந்தந்த பருவத்துக்கு தான் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ நெல் இருக்குன்னா நெல் வந்து அந்த பருவத்துக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் வருஷம் பூரா அதை பயன்படுத்துகிறாங்க, அப்போ பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, தொடர் உற்பத்தி ஆனால் பருவகால நுகர்வு. இப்போ தொடர் உற்பத்தினா வருஷம் பூரா உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பயன்படுத்துவாங்க. உதாரணம் கம்பளி. இப்போ கம்பளி வந்து வெயில் காலத்தில் பயன்படுத்த மாட்டாங்க, குளிர்காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வருஷம் பூரா அதை தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை தயாரிக்கக்கூடிய பொருட்களை எங்கே வைப்பாங்க அப்படின்னா பண்டக காப்பகத்தில் வைப்பாங்க. அடுத்தது உற்பத்தி மையங்களுக்கு அருகாமையில். இப்போ உற்பத்தி மையங்களில் பார்த்திங்கன்னா பொருள்களை வந்து உற்பத்தி செய்து செய்து அங்கே வைக்க இடம் இருக்காது. அப்போ அந்த பொருள்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் தான் பண்டக காப்பகம். இப்போ இந்த பண்டக காப்பகனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு வகையை பிரிக்கலாம். உரிமை அடிப்படையில், பண்டங்களுடைய தன்மையின் அடிப்படையில். உரிமை அடிப்படையில் பார்த்திங்கன்னா தனியார் பண்டக காப்பகம், அரசு பண்டக காப்பகம், பொது பண்டக காப்பகம், கூட்டுறவு பண்டக காப்பகம், பிணையக்காப்பு பண்டக காப்பகம், நிறுவன முறை பண்டக காப்பகம், விநியோக மைய பண்டக காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகைகளாக பிரிக்கலாம். இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனியார் பண்டக காப்பகம். தனியார் பண்டக காப்பகம் என்றால் தனியார் நிறுவனங்கள் அவைகள் உற்பத்தி செய்த பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக ஒரு குடோன் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வணிக நிறுவனங்கள் அதை அந்த அவை உற்பத்தி செய்த பொருட்களை பயன்படுத்தி கொள்ளும், அந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுதான் தனியார் பண்டக காப்பகம். அரசு பண்டக காப்பகம் என்றால் சிறு வியாபாரிகள், விவசாயிகள் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை அரசு குடோனில் கொண்டு வச்சுருக்க முடியும், அது குறைந்த அளவு ஒரு வாடகை கட்டணும். அடுத்து பொது பண்டக காப்பகம் அப்படின்னா, இப்போ நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல அரசு குடோனும் இல்லை, தனியார் குடோனும் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க வச்சுருந்த குடோனை ஒரு சில பகுதியை வாடகைக்கு விடுவாங்க, சிறிய அல்லது விவசாயிகளுக்கு, சிறிய கம்பெனிகளுக்கு. அது பொது பண்டக காப்பகம். கூட்டுறவு பண்டக காப்பகம் அப்படின்னா விவசாய கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும், அந்த சங்கங்கள் வந்து விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, NCDCன்னு சொல்லுவாங்க, விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை பாதுகாப்பதற்காக அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதுதான் கூட்டுறவு பண்டக காப்பகம். அடுத்து பிணையக்காப்பு பண்டக காப்பகம். பிணையக்காப்பு அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை கொண்டு பண்டக காப்பகத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதை வச்சு நீங்கள் அந்த பொருள் மீது கடன் வாங்க முடியும், அதை கடன் வாங்கி வேறு பொருள்களை உற்பத்தி செய்ய முடியும். அதுதான் பிணையக் காப்பு பண்டக காப்பு. அடுத்து நிறுவன முறை பண்டக காப்பகம். நிறுவன முறை அப்படின்னா இப்போது ஒரு பேங்க் இருக்குது அல்லது ஒரு ரயில்வே துறை இருக்குதுன்னா அவர்கள் தங்கள் தேவைக்காக பொருட்களை உற்பத்தி செய்வார்கள்.
அந்த உற்பத்தி செய்த பொருட்களை அல்லது வாங்கிய பொருட்களை பாதுகாப்பாக வைக்க ஒரு குடோன் இருக்கும். அதான் பண்டக காப்பகம், நிறுவன முறை பண்டக காப்பகம். அடுத்து விநியோக முறை மைய பண்டக காப்பகம். விநியோக முறை அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு போகிறோம் அப்படின்னா, கொண்டு போகணுன்னா அங்கே உடனே விற்க முடியாது. அப்போ அங்கே ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும். அப்போ அந்த இடத்துல பயன்படக்கூடிய பண்டக காப்பகம் தான் விநியோக முறை பண்டக காப்பகம். அங்கே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வியாபாரம் செய்வாங்க. அடுத்தது பண்டக காப்பகங்களுடைய தன்மைகள் அடிப்படையில், பொதுவான பண்டக காப்பகம் பார்த்திங்கன்னா, பொதுவான அப்படின்னா உலர்ந்த தானியங்கள் உரங்கள் இது மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு வந்து எலி பூச்சி இந்த தொந்தரவு இல்லாமல் பாதுகாப்பான குடோனாக இருக்கணும். அப்போ தான் அந்த உணவுப் பொருட்களெல்லாம் நாம் பாதுகாக்க முடியும். அடுத்தது சிறப்பு பொருள் பண்டக காப்போம். புகையிலை, பருத்தி, கம்பளி இதெல்லாம் வந்து சிறப்பு பொருள் லிஸ்ட்டில் வருது. அதே மாதிரி பெட்ரோலு, டீசலு, எண்ணெய் இதெல்லாம் சிறப்பு பொருள். இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக வடிவமைக்கப்பட்ட, சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட குடோன் இருக்கணும். அதுதான் அடுத்தது குளிர்பதன பண்டக காப்பகம் அல்லது குளிரூடப்பட்ட பண்டக காப்பகம். குளிர்பதனம் அப்படின்னா, எளிதில் அழுகக்கூடிய பழங்கள் இருக்கும், காய்கறி, முட்டை, வெண்ணெய், மீன், இறைச்சி இதெல்லாம் வந்து ஈஸியாக கெட்டு போகும். அவை கெடாமல் சரியான தரத்தில் வைத்திருந்து அதை வந்து வியாபாரம் செய்யணும். அதற்காக குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட பண்டக காப்பகங்கள் இருக்கும். அடுத்து தட்பவெப்பநிலை கட்டுப்பாட்டு பண்டக காப்போம். இப்போ தட்பவெப்பநிலைனா, இப்போ ஒரு சில காய்கறிகள் வந்து தட்பவெப்பநிலை கரெக்டாக இருக்கணும். இப்போ பூ இருக்குன்னு வச்சுங்க, மலர்கள் அல்லது மிருதுவான பொருட்கள் இருக்கணும், அதுக்கு வெப்பநிலை ஒரு மாறுபட்டு இருக்கணும். அதுக்கு வெப்பநிலை மாற்றக்கூடிய அளவு வசதியுடைய பண்டக காப்பகங்கள் இருக்கணும். அடுத்து தானியங்கி பண்டக காப்போம். இப்போ தானியங்கினா, அதிக வெயிட்டேஜ் உள்ள பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களை வந்து உள்ளே எடுத்து வைக்கணும், அப்புறம் வெளியே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணணும். அதுக்கு மிஷினரிஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பண்டக காப்பகங்கள். அடுத்து இந்த பண்டக காப்பகங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருட்களை பாதுகாத்தல். ஏன்னா பொருட்களை வந்து நீண்ட நாளைக்கு வைத்திருந்து சரியான நேரத்தில் சரியான வியாபார நோக்கத்தில் லாபம் கிடைக்கின்ற பொழுது அவற்றை விற்க வசதி செய்து தரணும். அடுத்து விலைகளை நிலைப்படுத்தல். விலைகளை நிலைப்படுத்தல் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெங்காயம் இருக்குன்னா, இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா இப்போ உற்பத்தி குறைஞ்சி போச்சு, ஸ்டாக் இல்லை. அப்போ ஸ்டாக்கு கரெக்டாக வச்சுருந்து வருஷம் பூரா வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த பொருளின் விலை நிலைப்படுத்தப்படுகிறது. அடுத்து தேவை மற்றும் வளங்கள், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தேவை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வளங்கள் இருக்கணும். அப்போ தான் விலை ஏற்றம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து பண்டக காப்பு உதவுது. அடுத்து வியாபார நிதி பெற உதவுது. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி பண்டக காப்பகங்கள், பிணைய காப்பு பண்டக காப்பகங்கள்லாம் ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதை வச்சு நம்ம வங்கியில் மூலமாக கடன் பெற்று வியாபாரத்தை பெருக்க முடியும். அடுத்து இடர்களை ஏற்று. இடர்களை ஏற்றல் அப்படின்னா, பண்டக காப்பகங்களில் சில பொருள்கள் நம்ம வைக்கின்ற பொழுது சில நேரத்தில் அதுக்குள்ள எலி, சில பூச்சிகள் வந்து அந்த பண்டகத்தை நாசம் பண்ணிடும் பொருளை. அப்போ அந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் அப்போ இடர்களை ஏற்கக்கூடிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால பொருட்கள் எங்கள் வைப்பவர்கள் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை. அடுத்து விற்பனைக்கு முன்னேற்பாடு. விற்பனைக்கு வந்து நம்ம ஒரு இடம் இருக்கணும். அப்போ பொருட்களை ஒட்டுக்காக கொண்டு அங்கே டம்ப் பண்ணி விற்க முடியாது. பண்டக காப்பதில் வச்சுருந்து தேவையான அளவு விற்பனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சந்தை எல்லைக்கு விரிவுபடுத்தல். சந்தை எல்லை அப்படின்னா, நம்ம ஏரியாவை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது அந்த ஏரியாவில் பொருட்களை கொண்டு பண்டக காப்பதில் வைத்திருந்து தேவையான பொழுது வியாபாரத்திற்கு பயன்படுத்தி லாபம் அடைய முடியும். அடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட சேவை. மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேங்காயில் வந்து தென்னை மட்டை இருக்குது. அந்த மட்டையை வந்து நம்ம அப்படியே விற்காத விட அதை கயிறாக திரிச்சு வச்சோம்னா இன்னும் அதிக ரேட்டு கிடைக்கும். இதுதான் மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னு. இதனுடைய நன்மைகள் குறைபாடுகள். பண்டக காப்பகங்கள் பார்த்திங்கன்னா, பொருட்களை பாதுகாக்க பயன்படுகிறது, சரக்குகளை மொத்தமாக சேமித்து வைக்க பயன்படுகிறது. அடுத்து வளங்கள் வழி டிமாண்ட் அண்ட் சப்ளை சில்லறை வியாபாரிக்கு பெரிதும் உதவுகிறது. ஆண்டு முழுவதும் பொருள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வியாபாரம் செய்யலாம். அடுத்து தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து உருவாக்கி தரும். இதனுடைய குறைபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி இடத்துக்கும் பண்டக காப்பகத்துக்கிடையே போதிய போக்குவரத்து வசதி இருக்கணும். போக்குவரத்து வசதி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ போக்குவரத்து கொண்டு போகிறதுக்கு செலவு அதிகமாகும். அதை பொருள் மீது வைக்கிறப்ப பொருளோட ரேட்டு ஏறும். அதே மாதிரி அழுகக்கூடிய, அழுகாத பொருட்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களுக்கு குடோன் வசதி, அதிக நவீன வசதி குடோன்கள்லாம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அந்த வசதி குறைவான இடத்தில் அத்தகைய அழுகக்கூடிய பொருட்களை நாம் வந்து சேமிப்பது மிகவும் கடினமாக இருக்கும்.
அடுத்தது விவசாயிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த விஷயத்தையெல்லாம் தெரியாது, குடோன் இருக்குது பண்டக காப்பகம் இருக்குதுன்னு. அப்போ அவர்கள் தெரியாத பொழுது இதை பயன்படுத்த முடியாது. அடுத்தது நடைமுறை சிக்கல் இருக்குது. இப்போ சில பேர் வந்து சரி அந்த ரேட்டுக்கு விற்று போட்டு உடனே வந்துடுவாங்க, பொருட்களை சேமித்து அவற்றை ரேட்டு ஏறுறப்ப விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது, அதுதான் நடைமுறை சிக்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா பண்டக காப்பகத்துக்கு நிதியுதவி வந்து உடனே கிடைக்காது, லேட்டாகும். அப்போ நிதியுதவி லேட்டாகிறப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். இதுவரை மாணவர்களே பண்டக காப்பகம் என்றால் என்ன, பண்டக காப்பகத்துடைய வகைகள், அதனுடைய பயன்பாடுகள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பண்டக காப்பு ஆவணங்கள் பற்றி பார்ப்போம். மாணவர்களே தொடர்ந்து வீடியோவை பார்த்து அதிக மதிப்பெண் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.